ஹலோ, ஆ சொல்லுங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. அவர் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கவலையே படாதீங்க. யார் உங்களுக்கு இந்த தகவலை சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. இல்லை இல்லை, அவர் மூளைக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. சரி, அப்போ நான் வச்சிட்டுமா? அடட, மாப்பிள்ள வாங்க 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 மாப்பிள்ள. வணக்கம். நினைச்சா பெருமையா இருக்கு. நீங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்தினால உங்களுடைய ஆசையை தியாகம் பண்ணிட்டீங்க. ஆமாப்பா, பிரிஞ்சு போற நினைப்புல நான் எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிட்டேன். சரி சரி, வாங்க வந்து உட்காருங்க. வாம்மா. அம்மா, நீங்களும் உட்காருங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அர்ச்சனா, பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. உட்காருங்க சொல்றோம். உட்கார். பெரியவருக்கு உடம்பு எப்படி இருக்கு மாப்பிள? பெரியப்பாவுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. டாக்டர் முகேஷ் மேத்தாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரையும் கன்சல்ட் பண்ணிட்டோம். டாக்டர் மேத்தானா நியூரலஜிஸ்ட்? ஆமா சூர்யா. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, பெரியப்பாவுக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கான். எதுவும் ஒண்ணு கிடைச்சா நாளா பேசுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள. நீங்க சொல்லலைனாலும் நாங்க பாத்துப்போம். மாப்பிள, நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில நீங்க தனியா இருக்கிறதா உணர வேண்டாம். நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். அப்பா, நீங்க இந்த வார்த்தைய சொல்லலைனாலும் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அர்ச்சனா, உனக்கு ஒன்னு தெரியுமா? யோகா பண்றதால பெரியப்பாவுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தெரியுமா? இதுல இன்னொன்னு இருக்கு, இத கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தா நோயை ரொம்ப நாளைக்கு தடுத்து நிறுத்தலாமா? அதெல்லாம் ஓகே, ஆனா பெரியப்பாவுக்கு யோகா பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா இனிமே பிடிக்கும். எப்படி? உன்னாலதான். என்னாலயா? ஆனா நான் எப்படி? அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு சொல்றதுதான் என் வேலை. உன்னோட வேலை அவரை ஒத்துக்க வைக்கிறதா. என்ன கார்த்திக்! அம்மா, எலி! என்ன எனக்கும் தெரியுது. ஒரு வாட்டி போய் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. பொய் சொன்னீங்களா? பொய் சொல்றதால ஒருத்தருக்கு பலன் கிடைச்சா அந்த பொய் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது. அப்படியா? இதுல யாருக்கு பயன் கிடைச்சது? எனக்குதான். ஆமா கார்த்திக்,
நீங்க பயன் அடைஞ்சீங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு கொடுக்கலாம்னு தோணுது. அது என்ன பண்ற? வேண்டாம், எங்க போறீங்க? அம்மாவை ஜாஸ்தி போதும் சொல்லுங்களா.